அமெரிக்காவின் மற்ற மாகாணங்களை காட்டிலும் கலிஃபோர்னியா மாகாணத்தில் பொருட்களோட விலை சற்று அதிகம்தான். அதுவும் காய்கறிகள், பழங்கள், கீரை இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். ஆனால் இங்கே நாங்கள் லோக்கலில் நம்ம இந்தியன் மார்ட்டும் இருக்குது, அது தவிர வந்து நார்மல் கடைகள்லையும் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது, அங்கேயும் எல்லா பொருட்களும் கிடைக்கும். பொருட்களோட விலை சற்று அதிகமாக தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு சில பொருட்கள் விலை கம்மி தான். குறிப்பாக முட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல தரமான இந்த கேஜி ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுக்கோழி முட்டை வந்து அற்புதமாக கிடைக்குங்க. அது வந்து விலை கம்மி தான், அதாவது வந்து 12 தான் வாங்க முடியும். நம்ம ஊரில் வாங்குற மாதிரி 1-2 வாங்க முடியாது, குறைஞ்சது ஒரு ரேக்கு 12 எடுக்கணும். அதில் 4 கலரில் இருக்கும், ஒயிட்டு, ப்ரௌன் கலரில் இருக்கும், லைட் ப்ளூ கலர்லேயும் இருக்கும். பட் எல்லாமே நல்லா தரமான எக்கு தான். அது வந்து ஒரு $5 $6 இருக்கும். விலை கம்மியாக வேணும் அப்படின்னா குறைஞ்சது 12 முட்டை உள்ள ரேக் வந்து ஒரு $4 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா மதிப்புக்கு ஒரு முட்டை வந்து 26 ரூபா 50 காசு 27 ரூபா வருது. நல்ல தரமானது, அந்த விலைக்கு வாங்கலாம். பாலும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து நம்மளை மாதிரி வந்து பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, இவங்க வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் நம்மளை மாதிரி 1.5 லிட்டர் 1 லிட்டர் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. 1 கேலன் தான் வாங்கணும். 1 கேலன் அப்படிங்கிறது சுமார் வந்து 3¾ லிட்டரு 3¼ லிட்டரு அப்படிங்கிறது $6 $6.5 வருது. அதையும் வந்து நம்ம இந்திய ரூபாய்க்கு வந்து வகுத்து பார்த்தோம் அப்படின்னா சுமார் 1 லிட்டர் பால் வந்து தரமான பால் வந்து 140 ரூபாய்க்கு வந்து வருது. அதை நம்ம வந்து 1:1 அப்படிங்கிற அளவுக்கு கூட வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இதை தவிர எல்லா காய்கறிகள், பழங்கள், கீரை எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நான் கூட தேடிட்டு போனப்போ சப்போட்டா பழம் மட்டும்தான் இங்கே கிடைக்கிற வழியாக, மீதி எல்லா பழங்களும் கிடைக்குது. குறிப்பாக அந்த தர்பூசணி என்று அழைக்கப்படுகின்ற அந்த கிர்னி பழம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது கூட வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். அற்புதமான பழங்கள் கிடைக்குங்க இங்கே.